Hi friends, welcome back to the channel. In this video, we will see a super snack recipe. Bread pockets. This is the one we will make for extra bread. So, we will see how to do this. So, இது பண்றதுக்கு ரெண்டு ரெண்டு மூணு பொட்டேட்டோஸ் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் பாக்கெட்ஸ் பண்றதுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியா தான் எடுக்கும். ரொம்ப நேரோ டைம் ஸ்பென்ட் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்லாம் நம்ம வந்து சம்டைம்ஸ் பண்ணுவோம்ல. சோ இந்த மாதிரிலாம் டைம் எடுக்காது. மேக்ஸிமம் ஒரு 5 to 10 minutes குள்ள இது பண்ணிரலாம். நம்ம பொட்டேட்டோஸ் மட்டும் பாயில் பண்ணி ரெடியா வெச்சிட்டோம்னா ஈஸி இது. சோ இதுல வந்து நம்ம பொட்டேட்டோஸை மேஷ் பண்ணிட்டு பொடி பொடியா இந்த ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம salt ஆட் பண்ணோம். காரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி இந்த red chili powder வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. Next வந்து dry mango powder நான் ஆட் பண்றேன். உங்ககிட்ட dry mango powder இல்லனா நீங்க lemon juice கூட ஒரே ஒரு ஸ்பூன் இதல ஆட் பண்ணிக்கோங்க. And garam masala வேணும்னா கூட நீங்க இதல ஆட் பண்ணிக்கலாம். சோ பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிடுறேன். இவ்ளோ தான் ரொம்ப சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் தான். இத எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து mix பண்ணிப்போம். சோ இத நல்லா mix பண்ணிட்டு நம்ம இத வந்து ஸ்டஃப் பண்ண போறோம் அந்த பிரெட்ல. சோ அதுக்கேத்தாப்ல நல்லா mix பண்ணிக்கோங்க இத. இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஈவினிங் ஸ்நாக். கிட்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து உங்களுக்கு பீஸ்லாம் வேணும், ஸ்வீட் கார்ன் வேணும்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் வெஜ்ஜீஸ்லாம் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் கேரட் கூட வேணும்னா கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பொட்டேட்டோ ஆனியன் மட்டும்தான் வச்சு இது வந்து ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் வந்து தேவைப்படும். இந்த பிரெட்டோட கார்னர்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடணும். நீங்கள் வந்து மல்டிகிரெயின் பிரெட்டில் பண்ணலாம், அப்புறம் வீட் பிரெட்டில் பண்ணலாம், எந்த பிரெட்டில் வேணாலும் நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம கட் பண்ணுறோம்ல, இது வந்து நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணாமல் இதை வந்து பவுடர் பண்ணி கூட நீங்கள் பிரெட் க்ரம்ஸாக கூட இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பிரெட் பாக்கெட்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு பிரெட் மட்டும் எடுத்து கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு பிரெட்டாக நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக அதை வந்து நம்ம தேய்ச்சி விட்டுறணும். நம்மக்கிட்ட அந்த சப்பாத்தி இது இருக்கும்ல, ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஃப்ளாட் பண்ணிக்கலாம் நல்லா. இந்த பிரெட்டை நீங்கள் வந்து எவ்வளோ தின்னாக உருட்டுறீங்களோ அந்தளவுக்கு கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்து பிரெட் பாக்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ அது பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து மிடில் வந்து நான் சீஸ் கிரேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த சீஸ் உள்ளே வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா டெலிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு சீஸ் வேணாட்டி நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் பொட்டேட்டோ கூட நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோவை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெட்டோட கார்னர்ஸில் வந்து லைட்டாக வாட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அதை பைண்டே பண்ண போகிறோம். ஸோ தண்ணியில் பட்டுருச்சுன்னா அந்த பிரெட் வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டஃப் பண்ணி நம்ம அதை வந்து ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ வாட்டர் வந்து ஃபுல்லாக ஓரத்துலலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோவை ஸ்டஃப் பண்ணி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா சீல் பண்ணுங்கள் அந்த கார்னர்ஸ்லாம். அந்த கார்னர்ஸ் வந்து ஓப்பனே ஆகக்கூடாது. ஸோ தண்ணியில் வந்து நம்ம டிப் பண்ணி கூட நம்ம கார்னர்ஸை சீல் பண்ணலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டு பொரிச்சிருங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பிரெட்டு. ஸோ ஆயிலுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன். ரொம்பலாம் அது ஃபில்லாகிற அளவுக்குலாம் வந்து நம்ம ஆயில் விட்டு ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஸோ ஆயில் கன்சம்ஷன் இதில் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஃபோக் ஸ்பூன் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை டேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா நம்மளோட பிரெட் பாக்கெட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற அந்த சீஸும் வந்து செம்மையாக மெல்ட் ஆகிருக்கும். ஸோ ஹார்ட்லி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes இந்த ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஈவினிங் வந்து இந்த மழை காலத்தில் வந்து சூப்பராக இருக்கும், சூடாக கிறிஸ்பியாக அந்த மாதிரி பிரெட் பாக்கெட்ஸ்லாம் சாப்பிடும்போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ்க்கெல்லாமும் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குது, பயங்கர கிறிஸ்பியாக டெம்ட்டிங்காக வேறு இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். உள்ள சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆனது தெரியுது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருந்ததுன்ட்டு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பை பை.